வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. நாம் வெளியிடுகின்ற பெரும்பாலான காணொளிகளில் ஈழ விடயங்களை மையப்படுத்தி பல தகவல்களை நாம் முன்னெடுத்து வைத்து கொண்டிருக்கின்றோம். தற்போது ஈழ மண்ணில் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற விடயம் மணிவண்ணன் அவருடைய கைது, அவருடைய விடுதலை, அதன் பின்னணியில் நடந்த அரசியல் சித்தாந்த விளையாட்டுகள், இவைகளை குறித்து தான் இப்பொழுது தகவல்கள் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றன. இந்த சூழலில் மணிமன்னன் மீது மீண்டும் நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதற்கான சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று இலங்கையில் ஆட்சியில் இருக்கின்றவர்கள் கருத்துக்களை முன்வைக்க தொடங்கி இருக்கிறார்கள். இங்கு சில விடயங்களை நாம் பார்ப்பது சிறப்பாக இருக்கும். மணிவண்ணன் செய்த தவறு என்ன, அல்லது மணிவண்ணன் உருவாக்கிய அந்த படை விடுதலை புலிகளின் மீள் உருவாக்கமா என்கின்ற கேள்விக்கணைகள் எல்லோர் மனதிலும் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. ஆனால் மணிவண்ணன் அவர்கள் உருவாக்கியிருக்கின்ற அந்த யாழ் பகுதியில், அவர் உருவாக்கியிருக்கின்ற அந்த படை யாழ் பகுதியில் சுகாதாரத்தை மையப்படுத்தி உருவாக்கப்பட்ட படை, சுகாதாரத்திற்கு கேடு விளைவிக்கின்ற வகையில் செயல்படுபவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்காக அந்த படை உருவாக்கப்பட்டது என்கின்ற விடயத்தை அதிலே தெள்ளத் தெளிவாக விளக்கியிருக்கின்றார்கள். ஆனால் அரசாங்கம் என்ன கணக்கீட்டில் பார்த்ததென்றால், அவர்கள் உபயோகப்படுத்தி இருக்கின்ற அந்த சீருடை, விடுதலை புலிகள் உபயோகப்படுத்திய சீருடை, அவர் எடுத்திருக்கின்ற சித்தாந்தம் ஒட்டுமொத்தமாக விடுதலை புலிகளின் அந்த சித்தாந்தத்தை மையப்படுத்தி அவர் சென்றிருக்கின்றார். எனவே அவர் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்று சொல்லப்பட்டது. இவர் கைது செய்யப்பட்டவுடன் ஜனாதிபதி தலைமையில் மதியம் 3 மணி அளவில் ஒரு தேசிய பாதுகாப்பு கவுன்சில் கூட்டம் நடைபெற்றது. அந்த தேசிய பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் பல சட்டத்திட்டங்களை அவர்கள் இப்பொழுது நிறைவேற்றுவதற்கான முயற்சிகளில் இறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த விடயத்தில் இப்பொழுது வெளிநாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அல்லது வெளிநாடுகளில் ஈழத்திற்கு ஆதரவாகவும் விடுதலை புலிகளுக்கு ஆதரவாகவும் இருக்கக்கூடியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதற்கு தற்போது வேகம் கட்ட தொடங்கி இருக்கிறது இலங்கை ஆட்சியாளர்கள். ஏன் இலங்கை ஆட்சியாளர்கள் இப்பொழுது அந்த விடயத்தில் வேகம் கொள்ள தொடங்கி இருக்கிறார்கள் என்கின்ற கேள்விக்கணைகள் நாம் அனைவருடைய மனதிலுமே எழும்புவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஐநா மன்றத்தின் 46வது அமர்வில் இலங்கைக்கு எதிராக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. அந்த தீர்மானம் புலம்பெயர்ந்த தமிழர்களின் அழுத்தத்தினாலும், மேற்கத்திய நாடுகளிடம் அவர்கள் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக அந்த தீர்மானம் ஒரு வலிமையான தீர்மானமாக உருவெடுக்காவிட்டாலும் இலங்கையை ஒரு சிக்கலில் மாட்ட வைக்கக்கூடிய ஒரு தீர்மானமாக அது உருவெடுத்து விட்டது. தற்போது இலங்கையின் மீது பொருளாதார தடை விதிக்க வேண்டும், சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகள் வைக்கப்படுகின்றன. இதற்கு 2022 ஆண்டு வருகின்ற அந்த ஐநா தீர்மானத்தில், ஐநா மன்ற கூட்டத்தில் இலங்கைக்கு மீதான நடவடிக்கையை நியூயார்க் ஐநா மன்றத்திற்கு மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அப்படி நியூயார்க் ஐநா மன்றத்திற்கு மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குமே பட்சத்தில் அவைகள் சர்வதேச நீதிமன்றத்திற்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வரலாம். காரணம், நியூயார்க் அந்த நீதிமன்றத்தில் ஐநா மன்றத்திற்கு சென்றால் மட்டும்தான் அது சர்வதேச நீதிமன்றத்திற்கு அந்த வழக்கு கொண்டு செல்லப்படும் என்பது நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு வரமுறை. எனவே இப்பொழுது அந்த சர்வதேச நீதிமன்றத்திற்கு செல்லக்கூடிய வழிமுறைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று பரவலாகவே எல்லோரும் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். இந்த விடயம்தான் இப்பொழுது இலங்கை ஆட்சியாளர்களுக்கு ஒரு வலியையும் ஒரு பீதியையும் கொடுத்திருக்கிறது. எனவே அவர்கள் புலம்பெயர்ந்த தமிழர்களால் தான் இலங்கை இப்படி ஒரு சிக்கலில் மாட்டியது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். எனவே புலம்பெயர் தமிழர்களை நாம் ஒழித்து கட்ட வேண்டுமென்றால் அவர்கள் மீது நாம் வேறு எந்த நடவடிக்கையும் நம்மால் எடுக்க முடியாது. காரணம், அதற்கான சூழலும் இல்லை, வெளிநாட்டு அரசாங்கங்களும் அதற்கு ஒத்துழைக்காது. எனவே விடுதலை புலி இயக்கத்தை இவர்கள் மீளுருவாக்கம் செய்கிறார்கள். இவர்கள் மறைமுகமாக விடுதலை புலிகளின் தத்துவத்தையும் விடுதலை புலிகளின் கோட்பாடுகளையும் இவர்கள் முன்னெடுத்து செயல்படுகிறார்கள். எனவே இவர்கள் மீது தடை விதிப்பதற்கும் இவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கும் இலங்கை அரசாங்கம் உங்களுடைய உதவிகளை நாடுகிறது என்று பிற நாடுகளிடம் இவர்கள் உதவிகளை பெற்று
புலம்பெயர்ந்த தமிழர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான முயற்சியில் இவர்கள் தீவிர கவனம் செலுத்தி கொண்டு இருக்கிறார்கள். அதன் வெளிப்பாடாகத்தான் இப்பொழுது அவர்கள் நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நகர்வுகளுமே சொல்லி கொண்டு இருக்கின்றன. அதற்கு அவர்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்ற பிம்பமாக மணிவண்ணனை அவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள். யாழ் பகுதியிலே மணிவண்ணன் விடுதலை புலிகளுக்கு, அதாவது அந்த விடுதலை புலி இயக்கத்தின் சித்தாந்தத்தை மீண்டும் கட்டமைப்பதற்கான முயற்சியில் இறங்கியிருக்கிறார். இவர் இப்படி இறங்குவதற்கு காரணமே புலம்பெயர்ந்த தமிழர்கள் கொடுக்கின்ற ஒத்துழைப்பும், அவர்கள் கட்டமைத்திருக்கின்ற ஒரு கட்டமைப்பை அவர் யாழ் பகுதியில் கொண்டு வர முயற்சி செய்திருக்கிறார் என்கின்ற விடயத்தை முன்னிலைப்படுத்தி இப்பொழுது இலங்கை ஆட்சியாளர்கள் காய் நகர்த்த தொடங்கியிருக்கின்றார்கள். அதன் வெளிப்பாடாகத்தான் இவர்கள் இப்பொழுது விடுதலை புலிகள் என்கின்ற விடயத்தை எடுத்து பிற நாடுகளிடம், புலனாய்வு துறைகளிடம் அவர்கள் உதவி கேட்க தொடங்கியிருக்கின்றார்கள். இந்த விடயத்தில் நாம் பல விடயங்களை நாம் அச்சப்பட வேண்டிய விவரம் விடயங்களாகவே இருக்கிறது. ஈழம் என்கின்ற வார்த்தையை பேசுகின்றவர்கள் இனி விடுதலை புலிகளின் ஆதரவாளர்கள் அல்லது விடுதலை புலிகளுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் அல்லது விடுதலை புலிகளில் அங்கம் வகிக்கிறவர்கள் என்கின்ற அடையாளத்தை அவர்களுக்கு சூட்டக்கூடிய ஒரு சூழலை இலங்கை அரசாங்கம் உருவாக்க திட்டமிட்டு இருக்கிறது. இந்த சூழலில்தான் அவர்கள் தமிழர்கள் மீது அடுக்கடுக்காக பல குற்றச்சாட்டுகளை வைத்து கொண்டிருக்கின்றார்கள் இலங்கை ஆட்சியாளர்கள். அவர்கள் வைத்திருக்கின்ற பல குற்றச்சாட்டுகளில் தமிழர்கள் வந்தேரிகள் என்கின்ற ஒரு அழுத்தமான பதிவை வைக்கிறார்கள். அவர்கள் இது தமிழர்களுக்காக வைக்கின்ற பதிவு அல்ல. அவர்கள் வைக்கின்ற பதிவு வெளிநாடுகளுக்கு தமிழர்கள் இந்த மண்ணிற்கு வந்தேறியவர்கள், நாங்கள் இந்த மண்ணின் பூர்வீக குடிகள், எனவே எங்களுக்குத்தான் இந்த மண்ணில் உரிமைகள் இருக்கிறது என்கின்ற கருத்தை கொண்டு செல்வதற்காக தமிழர்களை வந்தேரிகள் என்கின்ற ஒரு அடையாளத்திற்குள் கொண்டு வந்து நிறுத்த முயற்சிக்கிறார்கள். அதுபோல தமிழர்கள் இங்கு காலாகாலமாக வாழ்ந்து கொண்டிருந்திருக்கிறார்கள் என்கின்றதற்கு அடையாளமாக தமிழர்களுடைய ஆலயங்களும் கோயில்களும் தான் அதற்கு அடையாளங்களாக இருக்கின்றன. கண்டிப்பாக நாம் கடந்த காலங்களிலே நம்மளுடைய முன்னோர்கள் ஆலயம், அதாவது ஒரு ஊர் இருந்தால் ஊரின் நடுவிலே கோயிலை அமைத்திருப்பார்கள். இந்த கலாச்சாரம் தமிழனுக்கு மட்டுமே சொந்தமான ஒரு கலாச்சாரமாகவே இருக்கிறது. எனவே இதே நடைமுறைகள் இலங்கை அந்த யாழ் பகுதிகளிலும் இருக்கின்றன, அதாவது வடக்கு கிழக்கு பகுதிகளிலும். எனவே இதை உதாரணமாக காட்டிக்கொண்டு நாங்கள் இந்த மண்ணின் மூத்த குடிகள் என்கின்ற அடையாளத்தை இவர்கள் தூக்கி சுமந்து வந்து விடுவார்களா என்கின்ற ஐயத்தின் வெளிப்பாட்டினால் புத்த விக்கிரகங்களையும் புத்த நிலையங்களையும் நிறுவக்கூடிய ஒரு களத்தில் அவர்கள் இறங்க தொடங்கி இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட சூழலில்தான் அவர்கள் ஒவ்வொரு நகர்வுகளாக தமிழர்களுக்கு எதிரான நகர்வுகளில் பயணிக்க தொடங்கி இருக்கின்றார்கள். இந்த பயணம் இப்பொழுது ஒரு பீதியை கிளப்பக்கூடிய பயணமாகவே இருக்கிறது. இனி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அல்லது புலம்பெயர்ந்த தமிழர்கள் அல்லது ஈழத்துக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்கள், ஈழ விடயத்தை முன்னிலைப்படுத்தி பயணிக்கக்கூடியவர்கள் யாருமே இந்த விடயங்களை குறித்து பேசிவிடக்கூடாது என்பதற்காக இவர்கள் சட்டதிட்டங்கள் என்கின்ற போர்வையில் தமிழர்களுக்கு எதிரான ஒரு நகர்வை இப்பொழுது கட்டமைக்க தொடங்கி இருக்கிறார்கள். இதன் வீரியம் அறியாமல் நாம் இப்பொழுது அமர்ந்து கொண்டு இருக்கின்றோமோ என்கின்ற ஐயப்பாடு வருகின்றது. முளையிலே இதற்கு எதிரான கருத்துக்களை நாம் பதிவிட்டால் இவர்களுடைய சித்து விளையாட்டுகளை நாம் உலக சமூகத்திடம் கொண்டு செல்வதற்கு வாய்ப்புகளாக இருக்கும். நன்றியுடன் உங்கள் இன்பா.